ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட ஈவினிங் ரொட்டீன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்களுக்கு வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மட்டன் ரொம்ப பிடிக்கும், மட்டன் பிரியாணி. அதனால மட்டன் பிரியாணி பிளஸ் சிக்கன் 65. அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து வெஜ் செய்யணும். அதுக்காக வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறேன். 7 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. 5:30க்கு இப்போதான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்திருக்கோம். இனிமேதான் வந்து நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, குயிக்கா நம்ம வந்து வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:35 ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எப்பவும் சொல்ற ஒரு சின்ன ஒரு விஷயம்தான், எந்த ஒரு வேலை செஞ்சாலும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி செய்யணும். அப்போதான் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். இன்னொரு விஷயம், சீக்கிரமாக நம்ம வந்து வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டை நமக்கு வந்து அடிக்கடி தோணிட்டே இருக்கனால நம்மளால ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கணும்னு அவசியம் இருக்காது. நம்ம வந்து கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் நிற்க 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 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாதங்கள்லாம் வந்து ரொம்ப வலி எடுக்கும். ஏன்னா நம்ம உடம்ப எல்லாத்தையும் தாங்கிறது அந்த பாதம் தான். அதனால அந்த பாதத்துக்கு ரொம்ப நேரம் வேலை கொடுக்காம டைம் கொடுத்து நம்ம வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து எப்போவுமே வந்து ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடைக்கு போயிட்டு வந்தது எல்லாத்தையும் வந்து இப்போதைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ரெண்டாவது, இப்போ என்ன தேவையோ அது மட்டும்தான் மெயினான திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக நேரம் இல்லை. ஜாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து ஒர்க் இருந்தது. அவர் இருக்கிற டைமில் நாங்கள் வந்து டக்குன்னு போயிட்டு நெஸ்டோவில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். நெஸ்டோங்கிறப்போ நமக்கு வந்து மட்டன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதுக்காக அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோல வந்து மட்டன் பிரியாணி போட்டிருந்தேன் இல்லையா, அதுல வந்து ராக்கீஸ் அவங்க வராங்க இல்லையா. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு, திருச்சிக்காரவங்க. ஸோ ரொம்ப க்ளோஸு. நான் கூட சொல்லியிருப்பேன், ஹர்ஷிதாவோட பர்த்டேக்கு வந்து ஒரு ஃபேமிலி மட்டும் ரொம்ப மிஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவங்க தான் இவங்க, யசோதா ஃபேமிலி. இவங்க வந்து பர்த்டேக்கு வராததுனால இப்போ லீவுன்றதுனால அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. எந்த பிளானுமே கிடையாது. முத நாள் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போக நேரம் இல்லாமல் உடனே செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னொரு ப்ரோக்ராம் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7:00 வரேன்னு சொல்லியிருந்தாங்க. டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த ஒரு 4 நாள் லீவ் இருந்தது இல்லையா, இங்கே வந்து யூஏஇயில் வந்து நேஷ்னல் டே இருந்தது. அதுக்கு வந்து ஒரு லாங் ட்ரிப்பாக எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். ஆனால் பட் எந்த பிளானும் பண்ணல. சடனாக எங்களுக்கு வந்து ஒரு பிளான் கிடச்சிது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி போகிற ஒரு பிளானு. அபுதாபியிலேருந்து அங்கிட்டு ஒரு 4 மணி நேரம் லீவா அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு எந்த இதுவுமே ஐடியா எதுவுமே இல்லை. இப்போதைக்கு எனக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நான் வந்து சமையல் எல்லாம் முடிச்சிடணும். அதுதான் என்னோடய மைண்ட் எல்லாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் வந்து என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். அந்த வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கவும், நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து மட்டன் பிரியாணி போட்டேன் இல்லையா, அதை பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி பிரியாணி வேணும்னு ராகேஷ் சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பிரியாணி தான் நான் வந்து செய்ய போகிறேன். என்னென்னா மட்டன் ப்ளஸ் இந்த அது என்ன ரைஸ், பாஸ்மதி இல்லாமல் இன்னொரு ரைஸ் இருக்குமே, குட்டி குட்டியாக இருக்கும், சீரக சம்பா, அந்த ரைஸை வச்சா தான் இந்த மட்டன் பிரியாணிக்கு நல்லா இருக்குன்றதுனால அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை தான் நான் பண்ண போகிறேன், அந்த பிரியாணி, மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தாளிச்சா, அதுக்கப்புறம் மஷ்ரூம் பிரியாணி வந்து மேடத்துக்காக, யசோதா மேடத்துக்காக. அவங்க வந்து மட்டன் சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க, நான்வெஜ் தொட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு மட்டும் வெறும் சாதம் மட்டும் வச்சா நல்லா இருக்காது இல்லையா, ஒரு குழம்பு வச்சா. அதனால அவங்களுக்கும் அந்த பிரியாணி ஃப்ளேவர் வேணுன்றதுக்காக நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி வந்து பண்ணேன். இதுக்கடையில் ஹர்ஷிக்குட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன சின்ன வேலையும் வந்து குழந்தை வந்து அழகாக செஞ்சு கொடுத்துருவா. அவளால் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அம்முக்குட்டிக்கு வந்து அம்மோ அம்மாவுக்கு வந்து இந்த இதோ உரிச்சு கொடுறா தங்கம், பூண்டை உரிச்சு கொடுறா தங்கம், அப்புறம் அந்த புதினாவை எடுத்து கொடுறா தங்கம் அப்படின்னு பாதி கீழையும் மேலையும் தான் இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான் இருக்கும். இருந்தாலும் அவளை ஃபஸ்ட்டு என்கேஜாக வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளை ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைக்கும் வந்து அம்மா அதை எடுத்து கொடுங்க இதை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி நம்மளை நொச்சி பண்ணிடுவா. அதுக்காக அவ்வளோ ஃபஸ்ட்டு ஒரு வேலையை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் உட்காந்து செஞ்சிட்டு இருப்பா. அதுக்காக நான் வந்து புதினாவை கொடுத்துட்டேன், உள்ள கட் பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து
ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், குழந்தைங்களை எப்போவுமே என்கேஜாகவே வச்சுக்கணும் அப்படின்னு. அதில் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வந்து ஹர்ஷிதா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே பிளேலிஸ்ட்டு இல்லைனா இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, ஹனி கிட்ஸ் தமிழ், அதில் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் தான் எனக்கு ஐடியா கிடச்சிது, ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த படிப்பு சம்மந்தமான ரிலேட்டட் எல்லாமே வந்து நான் வந்து ஹனி கிட்ஸ் தமிழில் நான் வந்து போடுறேன், அதில் நீங்கள் வந்து பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாமே அதில் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் கேட்டிருந்தாங்க, என்னோடய குழந்தை வந்து படிக்க மாட்டான் எழுத மாட்டான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லா குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஹேபிட் தான், அதை வந்து கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே மாற்ற முடியாது, நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அந்த குழந்தை வந்து மாறுவாங்க. உடனே வந்து உடனே வளைச்சிடணும் அப்படின்னா கண்டிப்பாக வளையாது குழந்தை. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைய வந்து விளையாட்டு முறையில் தான் வந்து குழந்தைய வந்து சொல்லி கொடுத்து கொடுத்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த விளையாட்டு முறை அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம தான் வந்து குழந்தைக்கு வந்து அதிக டைம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ குழந்தைய வந்து வெளியில் விளையாட விட்டாலோ இல்லை மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் போது அவங்களுக்கு வந்து எது அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னா வெளியில் போய் விளையாடுறது, மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடுறது தான் அதிகமாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நம்மளை வந்து அவ்வளோவா பிடிக்காம போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் வெளியில் போய் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணணும், மற்ற நேரங்களில் எல்லா நேரங்கள்லையும் நம்ம வந்து குழந்தையாக மாறி குழந்தையோட குழந்தை நம்ம வந்து ப்ளே பண்ணணும். நம்ம நினைக்கலாம் நமக்கு வந்து இன்னொரு குழந்தை இருக்குது, நம்மளால் விளையாட முடியாது ஓட முடியாது அப்படின்னு நினைக்கலாம், பட் குழந்தை அதெல்லாம் திங்க் பண்ணவே திங்காது. குழந்தையோட நோக்கம் என்னாகுன்னா அதுக்கு விளையாடணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ அதனால என்னன்னா, நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, ஒரு 6 மணிக்கு நீங்க குழந்தைய உட்கார வச்சு படிப்பு சொல்லி தரீங்க அப்படின்னா அந்த 6 மணினா டானு மணி அடிச்சா சோறுங்கிற மாதிரி கரெக்டா மணி அடிச்ச உடனே நம்ம வந்து குழந்தைய வந்து உட்கார வைக்கணும். அதுல மெயின் வந்து குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். குழந்தைய உட்கார சொல்லிட்டு நம்ம இந்த சைடு மொபைலோ இல்ல சீரியலோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளும் ஒரு நோட் எடுத்து எழுதிக்கிட்டே குழந்தைக்கு வந்து ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்கணும். நம்ம வந்து ஏபிசிடி படிக்கிறதுனால தப்பு கிடையாது, நம்மளும் அந்த டைமில் வந்து 4 லைன்ஸ் நோட் வச்சுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு லைனாக எழுதிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, ஓகே அம்மா உட்காந்துருக்காங்க கம்பெனி கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டு குழந்தைக்கு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து உட்கார ஆரம்பிக்கும். அப்போ ஒரு சின்ன சின்ன டார்கெட் கொடுக்கணும், ஓகே இன்னைக்கு நீ இதை இதை பண்ண அப்படின்னா அம்மா உனக்கு இந்த கிஃப்ட் தருவேன், அம்மா உனக்கு கொஞ்சம் நேரம் விளையாட விடுவேன் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு வந்து சின்ன சின்ன டார்கெட் கொடுக்கணும். அப்பதான் வந்து அந்த குழந்தையால வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் செய்ய கத்துக்குவாங்க. ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பண்ணணும். இப்போ ஹர்ஷிதா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா நேரமுமே உட்காருவா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவளுக்கு வந்து இப்போ வெளியில போய் குழந்தைங்களோட விளையாடுறதுனால என்னன்னா வெளியில போகணும், ஆமா நான் வெளியில விளையாட போகணும், சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் அவளுக்கு ஒரே ஒரு டார்கெட் வச்சிருப்பேன், என்னன்னா இந்த டைமுக்குள்ள நீ வந்துடணும், நீ வரல அப்படின்னா அம்மா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் விடவே மாட்டேன், டோரை ஓப்பன் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா டீல் ஓகேனா ஓகே அப்படின்னா நீ கிளம்பலாம் அப்படின்வேன், ஓகேம்மா நான் வந்துடுறேன் அப்படின்பா. அப்போ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour விளையாட விடுவேன், 1 hour கிட்ட விளையாட விடுவேன், நான் ஒரு சவுண்டு தான் விடுவேன் ஹர்ஷிதா அப்படிம்பேன், வருவா அம்மா ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் கேட்பா. நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துக்கும் வந்து குழந்தைக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் அது வந்து ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும் அந்த விஷயம். ஸோ அதனால வந்து நம்ம வந்து ஓகே இப்போ 5 மினிட்ஸ் மட்டும்தான், நெக்ஸ்ட் டைம் நீ வந்து என்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது அப்படின்றேன். அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் விடுவேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுவா, நம்ம 5 மினிட்ஸ் ஆச்சா அப்படின்னு கேட்பா, ஆயிடுச்சு அப்படின்னோடனே அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு திரும்ப வந்து படிக்க உட்காரணும் அப்படிங்கிற அவளுக்கே ஒரு இது வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், அவளுக்கு வந்து அந்த நோட்டில் வந்து நான் முன்னாடியே எழுதி வச்சிருவேன். அவள் என்ன பண்ணுவானா அவளோட டேபிள்லாம் க்ளீன் பண்ணிடுவா. அப்புறம் க்ளீன் பண்ணுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நாள் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அவளே வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றுனா வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, இன்னைக்கு நான் அம்மா பண்ணிட்டேன் நாளைக்கு நீ தான் பண்ணணும்
நாளைக்கு நீ பண்ண பண்ணதான் உனக்கு நீ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டேக் பண்ணுவாங்க தான். அந்த மிஸ்டேக்கை கூட நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டே இருந்துட்டு குழந்தையா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கணும். எல்லாமே நம்மளே செஞ்சுட்டு நானே பண்றேன் நானே செய்யறேன் இந்த வீட்டுல நானே தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஒரு சலிப்பு தட்டாம குழந்தைய வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கி நம்ம வந்து பழகிக்கணும் சரிங்களா. ஸோ இப்படிதான் நான் வந்து அர்ஷிதா வந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியாணிக்கு வந்து மசாலா எல்லாம் அரைச்சிட்டு இருக்கேன். நான் வந்து ஏற்கனவே அந்த பிரியாணி வந்து போட்டுட்டதுனால நான் வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் எல்லாரும் இல்லை ரெண்டு பேர் ரொம்ப நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க. ஸோ பிரியாணி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃப்ளேவர் சாப்பிட்டு அப்படின்னு சொன்னது எனக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறமேட்டு மஷ்ரூம் பிரியாணி பண்ணிட்டு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்து சிக்கன் நான் வந்து செய்ய போகிறேன். என்னென்னா ட்ராகன் சிக்கன் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிக்கனு. அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் 65க்கு செய்வோம் இல்லையா, அதே மெத்தடு தான். நான் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நம்ம வந்து சில பேருக்கு வந்து மசாலா வந்து ஒட்டாமல் போயிடும், அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நீட்டை வாக்கில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து போன்லெஸ் மசாலாவில் பெரட்டி நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து வறுத்து எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தனியாக வந்து தாளிக்க போகிறேன். அந்த தாளிப்பு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறேன். இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் இந்த சிக்கனு. அதுக்கப்புறம் நான் வந்து பிரியாணி வந்து செய்ய போகிறேன், மட்டன் பிரியாணி. அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்படியே வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆக ஆக அப்படியே பரபரப்புறப்புறப்புறன்னு ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா கெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேலை செய்யவே நமக்கு வந்து தோணாது, ஏன்னா அது ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லையா. அதனால் அவங்க வர்றதுக்கு முன்னாடி செய்யணும் செய்யணும் செய்யணுன்ட்டு செஞ்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அவங்க வர நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:10 உள்ள என்ட்ரானாங்க. ஸோ பயங்கர சந்தோஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பற்றி கேட்டிருந்தீங்க, எந்தெந்த ஸ்கேனை எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கன்சீவ் ஆனோன்னு ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா வந்து பேபியை வந்து யூட்ரஸ்ல இருக்கா டியூப்ல இருக்கா அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3rd month எண்ட்ல வந்து என்டி ஸ்கேன் எடுப்பாங்க, அது வந்து குழந்தை வந்து முழு வளர்ச்சியா இருக்கா அப்படின்றத ஃபுல்லா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 7 தொடங்கும் போது ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ரேடியோலஜிஸ்ட் தான் போய் பார்க்கணும். அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தையோட யூரின் முதற்கொண்டு கூட எவ்வளோ இதாகுது நல்ல நார்மலா ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அந்த ரேடியாலஜிஸ்ட்டை டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஸ்கேன் வந்து முழுசாக நம்ம குழந்தை வந்து 7 மாதத்தில் பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் எல்லாமே அதில் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு முக்கியமான இது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு வந்து 7வது மாதத்துக்குள்ள ஸ்கேனும் எல்லாமே நார்மல், அதனால் முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்த ஸ்கேன் எப்போ எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9வது மாதத்தில் தொடக்கமா இல்ல எண்டான்னு தெரியல. அது வந்து நமக்கு வந்து பேபியோட பொசிஷன் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அதுல வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த தான் மெயினான ஸ்கேனு. இதுல வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து 6 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து குழந்தை வந்து தரிச்சிருக்கு. ஸோ இப்ப தரிச்சதுல எனக்கு வந்து சுகர் இருக்கு, அதனால என்னால வந்து சுகர் இருக்கு, ப்ளஸ் நான் வந்து எனக்கு வந்து ஹீமோக்ளோபினும் குறவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன பண்றது, நீங்க எப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்க உங்க ஹீமோக்ளோபினை கேட்டிருந்தீங்க. நான் வந்து நான் சொன்னது தான், நான் வந்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2 நாள் வந்து செவரட்டி சாப்பிட்டேன். நான் வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன் இல்லையா, ஆட்டோட செவரட்டி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ஈரல் இருக்கும் இல்லையா, அது பக்கத்துலயே வந்து செவரட்டின்றது நல்ல டார்க் பிளட் கலர்ல இருக்கும். நான் அந்த வீடியோ கூட நான் வந்து போட்டிருக்கேன், பாருங்க. நான் அதனுடைய வீடியோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். அது வந்து இங்கே வந்து யூஏல வந்து பார்த்தீங்கன்னா கராமாவில் வந்து
இந்த பெரிய பெரிய ஷாப்புங்க வந்து கட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கடைங்களில் போய் நம்ம வந்து முத நாளே சொல்லி வைக்கணும். சொல்லி வச்சிங்கன்னா தான் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து போய் கேட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து சாப்பிட்டேன், மற்றபடி வேறு எதுவும் சாப்பிடல. சுவரொட்டி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்கேஸ் எனக்கு வந்து சுவரொட்டி பிடிக்கல, நான்வெஜ் எடுக்க மாட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். என்ன அப்படின்னா, இது வந்து எனக்கு தேன்மொழி அக்கா சொன்னது தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு பீட்ரூட் துருவல். ஸோ இது ரெண்டையும் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு எடுத்து நம்ம வந்து டெய்லியும் குடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹீமோக்ளோபினோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கேட்கலாம், ஏன் வெறும் பீட்ரூட் மட்டும் சேர்க்கக்கூடாதா, ஏன் தேங்காயும் சேர்க்கணும் அப்படின்னு. நானும் இதே கேள்வி நான் தேன்மொழிய கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னது என்னென்னா, வெறும் பீட்ரூட் மட்டும், நார்மலாக உள்ளவங்களுக்கே வெறும் பீட்ரூட் ஜூஸ் மட்டும் எடுக்கக்கூடாதான், அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிட்னி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுமா, சாரி கிட்னின்ட்ட லிவர், கிட்னி வந்து யூரின் யூஸ் பண்ணுறது, லிவர் தான் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வந்து டைஜஸ்ட் பண்ணி நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் கொண்டு போகும் இல்லையா. ஸோ அந்த லிவர் என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது அது வந்து ரொம்ப கஷ்டப்படுமா வெறும் பீட்ரூட் ஜூஸை. அதனால என்னென்னா தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு 1 மந்த்லேயே எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து 12 ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே அதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து டேப்லெட் எடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கே வந்து ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம சாப்பிட்டோன்னே இந்த மாதிரி எதுக்கழிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம நேச்சுரலாகவே ஹோம் ரெமிடிஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம்னாவே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன், அங்கிட்டு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சாவும் ரெடி ஆகிட்டேன், இன்னும் சிக்கன் மட்டும்தான். அது முடிஞ்சு அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு, நான் வேலை ஸ்டார்ட் பண்ணி 1/4 மணி நேரத்தில் பிரியாணி இந்த சைடு ரெடி ஆகிடுச்சு, இன்னும் தம் வைக்கிறது தான். அடுத்து வந்து மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, தாளிச்சா ரெடி ஆகிடுச்சு, இன்னும் சிக்கன் மட்டும்தான், அவ்வளோதான். நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கையோட கையோட வந்து பாத்திரத்தை வந்து விளக்கி வச்சிடணும். இப்போ ஃபைனலாக வந்து சிக்கன் மஞ்சூரியன் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டு பூண்டு அதுக்கப்புறம் கேப்சிகம், பெரிய வெங்காயம், கொஞ்சம் வதங்கினோன்னு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும், ஏன்னா இதில் வந்து கெச்சப் எல்லாம் சேர்க்க போகிறோமா, அதுக்காக ரொம்ப வதங்கக்கூடாது. அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை போட்டு பிரட்டி எடுக்க வேண்டியதான். தண்ணி குடிச்சாக்கு அம்மா பேசுடா, நான் முட்டி கேட்டுக்கிட்டே இருந்தா, எப்போ யசோதாண்டி வருவாங்க, எப்போ வருவாங்க. பரவாயில்ல, இது இப்படி மாதிரி நல்லா செய்யுங்க.
யார்டா இவங்க அம்மா யாரு இவங்க ஏன் பர்த்டேக்கு வரலன்னு கேளு. ஒவ்வொரு வருஷமும் நீங்க தானே வருவீங்க, ஏன் வரலன்னு கேளு. நெக்ஸ்ட் குட்டி பாப்பா பர்த்டே, பாப்பா பர்த்டே ரெண்டுக்கும் ஓகே. கரெக்ட் டைமுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க. இப்போ நான் வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறிட்டு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து அபுதாபி கிளம்பணும். அபுதாபி போனதுக்கப்புறம் அங்கேயும் விலாக் இருக்கு, அந்த விலாகும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.